ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்று உங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 8 அதனுடைய 13 வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஆமேன். கவனிங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வசனம் சொல்கிறது. நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு பயத்துடன் சேவிக்கும் பொழுதுதான், கர்த்தருக்கு பயப்படும் பொழுதுதான் வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. குறிப்பாக நம் நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது பெருமையும் அகந்தையும் என்று கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையில் நமக்கு பணத்தை வைத்துக்கொண்டு சில பெருமைகள் இருக்கலாம், அல்லது சில திறமைகளை வைத்துக்கொண்டு சில பெருமைகள் இருக்கலாம், அல்லது ஆள் பணத்தை வைத்து சில பெருமைகள் இருக்கலாம். ஆனாலும் இது எல்லாவற்றையும் வெறுக்கும் பொழுது, அகந்தையை வெறுக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக கர்த்தர் அதை பார்க்கிறார். அடுத்ததாக சொல்கிறது, தீய வழியையும் புரட்டு வாயையும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகள், கர்த்தர் பிரியப்படுகிற வார்த்தைகள், எந்த மனிதர்களையும் காயப்படுத்தாத வார்த்தைகளாக வரும் பொழுதுதான் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. ஆமேன். 25 சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியமும் அவருடைய உடன்படிக்கையும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதே போல கர்த்தருடைய சில சரியான பாதைகளை, கர்த்தருடைய உடன்படிக்கையை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. இந்த நிலையில் ஒப்பு கொடுப்போம். எல்லா தீய வழிகளையும் பெருமைகளையும் அகந்தை விட்டு ஒப்பு கொடுப்போம். கர்த்தரே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.